ஹாய் எவ்ரிபடி, நான் இனியா பேசிகிட்ருக்கேன். ஸோ டுடே இன்றைக்கி வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் என்னோடய சேனல் மியாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட் அட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக ரொம்ப கிளாடாக இருக்கேன். ஃபீல் லைக் செலிப்ரேட்டிங். என்ன மாதிரி டெவலப்பிங் யூடியூபர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் ஸ்டெப் தான், பட் இது வந்து எனக்கு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வருது. இது காரணம் யாரெல்லாம் நீங்களாம் மட்டும்தான். என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் நம்பி டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. இது வரைக்கும் எனக்கு யாருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுத்ததும் கிடையாது, பேட் கமெண்ட்ஸ் யாரும் வந்து போஸ்ட் பண்ணதும் கிடையாது என்னோடய சேனலில். அதுவும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உங்ககிட்ட இருந்து. லைஃப்பில் நான் இது வரைக்கும் எதுவுமே அச்சீவ் பண்ணது கிடையாது செல்ஃபாக, எல்லாமே வந்து நான் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பா அப்புறம் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தரை பின்னாடி பேக் சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நானாக வந்து முயற்சி பண்ணி முத முதல்ல ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய யூடியூப் சேனலுக்காக நான் வந்து பாடுபட்டு நான் சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணது தான். ஸோ எனக்கு வந்து நான் மணி சம்பாதிக்கலை அப்படின்றதுனாலும், மணிக்காக நான் ஒர்க் பண்ணல யூடியூப்பில் அப்படின்றதுக்காகவுமே, சப்ஸ்கிரைபர் அதாவது ஒரு நல்ல மனுஷங்களை நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லைஃப்பில் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக ஹியூமன் சம்பாதிக்கிறது ரொம்ப அவசியம். என்னோடய வீடியோ எல்லாமே வந்து எல்லாமே செல்ஃப் டெஸ்ட்டு, எல்லாமே நான் டெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே வந்து நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் டைரெக்டாக. எல்லாமே ஒன்று என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுவேன், இல்லாட்டி என் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணி தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்பி என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க இல்லை இனிமேல் பார்க்க போகிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்கும். செகண்ட் தேங்க்யூ நான் வந்து கடவுளுக்கு வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். கடவுளோட ஹெல்ப் சப்போர்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா என்னால் எந்த வீடியோவுமே பண்ணியிருக்க முடியாது. எனக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுத்து, நல்லபடியாக எடிட்டிங் சென்ஸ் கொடுத்து, ஹெல்த் நல்லபடியாக எனக்கு வச்சு ஹெல்ப் பண்ணுற கடவுளுக்கு நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன். நினைக்காதீங்க என்ன இவ 100 சப்ஸ்கிரைபருக்கே இவ்வளோ பில்டப் தரா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து புதுசு, இது வந்து ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான். பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், லவ் யூ ஆல். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு வர யூடியூபர்ஸ், டெவலப்பிங் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் சும்மா தேங்க்ஸ் சொல்லிட முடியாது. அதே மாதிரி எல்லோரும் சும்மா ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட முடியாது. ஏதாவது ஒரு ரீசன் ஒரு காஸ் இருக்கணும், அந்த சேனல் நம்மளுக்கு பிடிக்கணும், பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. என்னடா ஒரு 100 சப்ஸ்கிரைபருக்கே இப்படி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும் போது ஒரு விஷயத்தை அகைன் அண்ட் அகைன் நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். எனக்கு அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. ஸோ தேங்க்ஸ். நான் இதுக்கு மேலே மொக்க போட விரும்புகிறேன், 3 நிமிஷமாக மொக்க போட்டுட்ருக்கேன். ஓகே, நாளைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் யாஸ் பியூட்டி அண்ட் ஃபுட். தேங்க்யூ.